புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி 18 பெருக்கு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 18 பெருக்கு அப்படின்னு சொன்னாலே ஆடி மாதத்தில் வந்து பொதுவாக நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். திருமணம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுப காரியங்கள் வந்து ஆடி மாதத்தில் நம்ம செய்வது கிடையாது. அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து தட்சிணாயன புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதை வந்து கீழ்நோக்கு பாதையாக அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு வருடத்தில் 2 அயனங்கள் உண்டு, தட்சிணாயனம், உத்தராயணம். உத்தராயணம் அப்படின்னா சூரியன் மேல் நோக்கு பாதையில் போகிறது. தட்சிணாயனம் அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவான் வந்து கீழ்நோக்கு பாதையில் வந்து செல்வது தான். இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது வந்து ஆடி மாதத்தில். அப்போ ஆடி மாதத்தில் சூரியன் வந்து தன்னுடைய பாதையை மாற்றுவதனால அவரினுடைய அந்த சூரியனினுடைய அந்த தாக்கம் பூமி மேலே வந்து மாறுபடும். அப்போ மனிதனினுடைய உடல் ஆரோக்கியம், அந்த உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இயற்கையில் இருக்கக்கூடிய சீற்றங்கள் மாற்றங்கள், இது எல்லாமே வந்து மாறுகிறது. அப்போது மனிதனினுடைய உடல் மாறும்பொழுது, அந்த உஷ்ண நிலை மாறும்பொழுது மன மாற்றங்களும் நிறைய மாறுகிறது. அதனால தான் ஆடி மாதத்தில் வந்து திருமணங்கள் செய்வது கிடையாது. அப்போ இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆடி மாதம் வந்து நமக்கு 30ஆம் தேதி வரைக்கும் இறை வழி ஆன்மீகத்தில் வந்து நம்ம நிறைய வந்து ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு தான் வந்து பொதுவாக ரொம்பவுமே விசேஷமாக கொண்டாடுகிறோம். இந்த 18ஆம் தேதி, ஆடி 1ஆம் தேதியிலிருந்து அந்த 18ஆம் தேதி, இதை ஆடி பெருக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஆடி மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆடி 5ஆம் தேதி வந்து ரொம்ப விசேஷம், விதை விதைக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது, பூமியில் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறையா இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அதை வந்து நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லை நிறைய நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் மாறிட்டதுனால நம்ம பழமையை வந்து நிறையாவே வந்து மறந்து போயிட்டோம். அண்ட் ஒரு சிலர் வந்து கிராமங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த பரம்பரையெல்லாம் போய் வேறு ஊரில் எல்லாம் செட்டில் ஆனதுனாலே இயற்கை வளங்களை எப்படி நாம் முன்னோர்கள் வழிபட்டார்கள் அப்படிங்கிறதே நாம் விட்டுட்டோம். அதனால தான் இன்றைக்கி நிறையா பஞ்சம், மழை இல்லை, மனிதர்களுக்கு வியாதி, இது எல்லாம் வரக்கூடிய காரணம் வந்து இயற்கையை நாம் வணங்கி போற்றாததுனால்தான். நம்மளுடைய இந்த 12 மாதம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் எப்படி நாம் இயற்கையை வழிபட வேண்டும்னு சொன்னாங்க. பஞ்சபூதங்களையும் வழிபட்டாங்க. இந்த ஆடி மாதம் வந்து நம்ம இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு மாதம். அப்படிதான் இந்த ஆடி 18ஆம் தேதி அப்படிங்கிறது நீர் நிலங்களை நாம் வழிபடக்கூடிய ஒரு நாள். காவேரி ஆற்றாக இருக்கட்டும், இல்லை எந்த ஆறாக இருக்கட்டும், அது வந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடியது அந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்போது பூமி நல்ல நீர் வளம் இருந்தால்தான் நமக்கு பூமி வந்து வளமாக இருக்கும், நமக்கு விளைச்சல் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீர்நிலைகளை நாம் வணங்கி போற்றக்கூடிய ஒரு நாள் ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் யாரை வணங்கினாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னியரை வணங்கினார்கள். இந்த ஆடி 18ஆம் தேதி ஆடி பெருக்கு அன்று ஏன் சப்த கன்னிகளை நாம் வணங்கினோம்? ஏன்னா நமக்கு வந்து பாரத பூமியில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு தான் நமக்கு முக்கியமான ஒரு வாழ்வாதாரம், விவசாயம் தான் நமக்கு ஒரு வாழ்வாதாரம். நம்ம வந்து உழைத்து அந்த விவசாயம் அப்படின்னு செஞ்சு தான் நம்மளுடைய ஜீவனமே வந்து இருந்தது. இப்படி நம்மளுடைய ஜீவனம் இருக்கக்கூடிய அந்த பழைய காலத்தில் வந்து இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொன்னால், வயல்களில் இருக்கக்கூடிய அந்த களிமண்ணை எடுத்து பூஜை செய்தாகலாம். எப்படி செஞ்சாங்க இந்த பூஜையை?
இந்த களிமண்ணை வந்து உருண்டை பிடிச்சாங்க. ஏழு உருண்டையாக பிடித்து நீர்நிலைகள், அதாவது இது வந்து குளக்கரையில் செஞ்சாங்க, இந்த மாதிரி குட்டை மாதிரி தங்கியிருக்கும் இல்லையா அந்த கிராமங்களில், அந்த மாதிரி ஆன இடங்களில் செஞ்சாங்க. பெரிய ஏரியாக இருந்தால் ஏரி கரையில் செஞ்சாங்க, நதிக்கரை ஓரங்களில் வந்து செஞ்சாங்க. ஸோ இது செஞ்ச முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழு அந்த மண்ணை வந்து ஏழு உருண்டைகளாக பிடித்தார்கள், அதுதான் சப்தகன்னி. இந்த சப்தகன்னிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மி. இந்த பிரம்மி அப்படிங்கிறது யார்? பிரம்மாவால் படைக்கப்பட்டவள் பிராமி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கௌமாரி. இவன் வந்து முருகப்பெருமானால் படைக்கப்பட்டவள் தான் இந்த கௌமாரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி. சிவபெருமானால் படைக்கப்பட்டவள் மகேஸ்வரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாராயணி. இவன் வந்து மகாவிஷ்ணுவனால் படைக்கப்பட்டவள். அடுத்தது வந்து வாராகி. இவன் வந்து வராகரால் படைக்கப்பட்டவள் வாராகி. அடுத்ததாக சாமுண்டி. இவன் வந்து ருத்ரனால் படைக்கப்பட்டவள் இந்த சாமுண்டி. இந்திராணி. இந்த இந்திராணி வந்து இந்திரனால் படைக்கப்பட்டவள். ஏன் இந்த ஏழு பேரும் இந்த சப்தகன்னி வந்து இவர்கள் படைத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசுரன் வந்து ரொம்ப தேவர்களை எல்லாரையும் முனிவர்களை எல்லாரையும் ரொம்ப வதைப்படுத்திட்டு இருந்தான். அந்த அசுரன் வந்து என்ன வரம் வாங்கினான்னா, கர்ப்பத்தில் உண்டாகாத ஒரு பெண் அவளால் தான் தனக்கு சாவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரத்தை பெற்றிருந்தான். அதனால் ருத்ரன் என்ன பண்ணார், சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய வாயை திறந்து அக்னியை வரவேட்டு அக்னியின் மூலமாக ஒரு சக்தியை உருவாக்கினார். அந்த சக்தி உருவாக்கினவள் தான் இந்த ஏழு பேரும். இந்த ஏழு சப்த கன்னியும் என்ன பண்ணாங்கன்னா, மகிஷாசுரனை வதம் பண்ணுவதற்கு காளி, மகிஷாசுர மர்தினி இருக்கா இல்லையா நவராத்திரி போது நம்ம பார்க்குறோம் அந்த கதையை. இந்த மகிஷாசுர மர்தினி வந்து மகிஷாசுரனை அழிக்கும் பொழுது இந்த ஏழு சப்த கன்னிகளும் தான் அவளுக்கு துணையாக சென்று மகிஷாசுரனை வதம் பண்ணுவதற்கு துணை இருந்தார்கள். அதனால் இவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ்னு சொல்கிறது, எப்பொழுதுமே நமக்கு காவலாக இருப்பவர்கள். இந்த சப்தகன்னியை எப்படி நம்ம வணங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை வந்து ஏழு மண்ணை வந்து எடுத்து பிடிச்சாங்க இல்லையா, இது என்ன பண்ணாங்கன்னா வாழையலை போட்டு அது மேலே இந்த மண்ணை வந்து ஈரம் படுத்தி தண்ணியினால், அது இப்போ வயல்னால் அந்த வயல்லேருந்து அந்த நீர் எடுத்துக்குவாங்க, எங்கே மண் எடுக்கிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய நீரை எடுத்து அந்த உருண்டை பிடிச்சு அந்த உருண்டைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இதை சப்த கன்னிகளாக பிராமி, மகேஸ்வரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி அப்படின்னு சொல்லி இந்த சப்த கன்னியும் ஒவ்வொரு உருண்டைகளாக அந்த வாழையில வைத்து மாவிளக்கு ஏற்றுவார்களாம். இந்த மாவிளக்கு ஏற்றும் பொழுது அந்த இடத்துல தான் வந்து அந்த உரல வச்சு அந்த அரிசியை வந்து இடித்து வெள்ளத்தோடு சேர்த்து அந்த மாவிளக்கு செஞ்சு ஒவ்வொரு கன்னிக்கும் மாவிளக்கு ஏற்றி வெற்றிலை பாக்கு தாம்பாலத்துடன் அந்த கன்னியரையை வந்து பூஜை செய்து அதற்கு பிறகு இவங்க மாவிளக்கு ஏற்றி எல்லாம் நைவேத்தியெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த சப்த கன்னியை என்ன பண்ணுவாங்களா, சாமி கும்பிட்டு ஏழு முறை வளம் வருவாங்க. இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த படிக்கட்டுலேயே தான் அந்த ஒரு நீர்நிலை எங்கே இருக்கோ அந்த இப்போ வயல்னால் வயல் வரப்பில் செய்வாங்க, இது வந்து ஒரு ஏரிக்கரைனால் ஏரிக்கரையில் செஞ்சாங்க. இதை மாதிரி எல்லாம் வளம் வந்த பிறகு அந்த மண்ணை எடுத்து திருப்பி அந்த வயல்லையே கரைச்சிருவாங்களாம். இங்கே இருந்து நீ எங்களுக்கு வந்து வளம் தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கரைச்சிருவாங்களாம். இப்படி இந்த முறை வந்து நடந்தது நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த காலத்தில். அதற்கு பிறகு நம்ம வந்து அந்த சப்தகன்னி வழிபாடு அப்படிங்கிறதே விட்டுட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து சப்தகன்னி வழிபாடை தான் வந்து எடுத்துக்குவாங்க. அதனால் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறதே நீர்நிலைகளை, பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய இந்த நீர் வளத்தை, இந்த நீரை வந்து நாம் போற்றி வணங்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சபூதங்களையும் நம்ம வணங்குவதனால் நம்மளுடைய உலகம் வந்து எந்தவித குறையும் இல்லாமல் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடியது தான். அதுவும் நம்மளுடைய இந்த பாரத பூமியில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை தான் நம்ம கும்பிட்டோம். சூரியன், சந்திரன், நீர், நெருப்பு மற்றும் ஆகாயம், இதைத்தான் வந்து நம்ம வந்து தெய்வமாக வந்து வணங்கிட்டு வந்தோம். அதற்கு பிறகு இதற்கு உருவம் கொடுத்து அதற்கு பிறகுதான் நம்ம தெய்வங்களை வந்து வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கத்தில் வந்தது. இது எல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து முறையாக செய்யும் பொழுது நீர்வளங்கள் நன்றாக இருக்கும், எல்லா இடத்துலையும் நமக்கு பஞ்சம் என்பது கண்டிப்பாக இருக்காது. உணவு இல்லை அப்படின்னாலே
மனிதன் வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ மனிதனினுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமே உணவு தான். அந்த உணவை கொடுக்கக்கூடிய அந்த வயல்கள், அந்த நீர் வளங்கள், அந்த மண், இது எல்லாத்தையும் நம்ம வணங்கக்கூடியது இந்த 18 பெருக்கு தான். ஆடி மாதம் விதை விதைத்து தை மாதம் அறுவடை செஞ்சாங்க. அதனால் ஆடி மாதம் மண்ணுக்கு வந்து எப்பொழுதுமே பெருமை உண்டு. அதனால் இந்த மண்ணில் விளைவிக்கக்கூடிய விளையக்கூடிய இந்த பயிர்கள் நமக்கு செழிப்பாக இருந்தால் தை மாதத்தில் நம்ம அறுவடை செய்து அதை சூரிய பகவானுக்கு நம்ம வந்து அதை படையலாக போட்டோம். அதனால் ஆடி 18 பெருக்கு நம்ம பூமி மாதாவுக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நீர் வளத்திற்கும் நம்ம பூஜை செய்யும் பொழுது தை மாதத்தில் நம்ம அறுவடை செய்து அதை சூரியனுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லக்கூடியதாக தை பொங்கலை கொண்டாடுகிறோம். இதுதான் ஆடி 18 பெருக்கினுடைய கதை. அதனால் இந்த கதையை கேட்ட பிறகு நம்மளுடைய வருங்கால சந்ததியின் இருக்கு, இதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். நாமளும் இந்த வருடத்திலிருந்து நீர்நிலைகளை போற்றி பூமி மாதாவையும் வணங்கலாம்.